தினமும் காலையில் எழும்போது ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லி எழ வேண்டும் என்று ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடிப்படை வருங்காலம் புரிந்து கொள்ளுங்க மக்களே, எனது ஆசான் முருகப்பெருமான். வருங்காலம் புரிந்து கொள்ள மக்களே, எனது ஆசான் அகத்தீசர் வருகிறான். எனது ஆசான் முருகப்பெருமான் ராமலிங்க சாமி கூறுகிறார். இதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் வர. ஆகவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதே அகத்தீசா கும்பமுடியே செஞ்சன் தாயே, அகத்தீசா அவைந்தாயே கும்பமுடியே செஞ்சன் தாயே சொல்லிட்டவா நோக்க நானா. அவரது தான் வாய்ப்பு. அவன் மனுவது மதுபடுத்துக்கு அடிமையாக மாட்டான். ஓம் அகத்தீசாய நம்ம கும்பமுடியே செஞ்சன் தாயே, அகத்தீசா அவைந்தன மது சாப்பிட மாட்டான், புலால் கூட்ட மாட்டான், நீதி இருப்பான். ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு. ஜராசான் அகத்தீசாச்சியார் ஆரோக்கியமான வாழ்வு, திடமான வாழ்வு. எதைக்கு அஞ்சா நெஞ்சம் எனது ஆசான் புஜர மகர ஆசியால் மென்மையான மனசு, மென்மையான வாழ்வு, ரொம்ப சாந்தமான வாழ்வு. எனது ஆசான் ராமலிங்க சாமி ஆசியால், எனது ஆசான் ராமலிங்க சாமிகள், எனது ஆசான் மாணிக்கவாசன், எனது ஆசான் புஜர மகர்ஷி, எனது ஆசான் அகத்தீசன், எனது ஆசான் முருகப்பெருமான் வருகிறான். வருகிற சித்ரா சித்ரா பௌர்ணமி என்று வெளியே வருகிறான். அவன் வரான், வருவான், வருவான், நிச்சயம் வருவான். அஞ்சியில் அஞ்சியில் இந்த சங்கம் தோரிக்கப்பட்டதே உலக நன்மைக்கு தான். எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் முருகப்பெருமான். அவன் உள்ளிருந்து பேசிட்டு இருக்கான். நான் பேச நீங்க நான் பேச அவன் பேசுகிறான். அவன் கொடுத்த கல்வி, அவன் கொடுத்த வாழ்வு. நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான். உன் ஆசி பேர சொல் பேர சொல்லவே தகுதியில்லாத பாவி நான். என்னை காப்பாத்தாயேன்னு வணங்கினேன் அஞ்சியில் மகன் என்றான். நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியவான். உன் திருவடி பூசி யோ உன் நாம சொல்லவே யோகியது இல்லாத பாவி. என்னை காப்பாற்ற சொன்னேன், கெடுக்கிட்டே இருந்தேன். அடியருக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்கு அடியருக்கு ஞான சித்தி கேட்டுக்கும். கேட்க 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 அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பார்வை பாப்பாப்பா, அவன் பார்வை கருணையே வடிவான பார்வை. புலப்பிரிய வல்லவு உள்ளவன் பல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றினான். அது ஆசான் அகத்தீசனருக்கு தான் வாட்சி நடத்தி கொடுத்தான். அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியாது. அவருமா என்ன இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி ஒரே மொழியாக ஆசைவாள் ஆசைவா, ஒரே இடம், ஒரே மொழி, ஒரே வழிபாடு, ஜோதி வழிபாடு. அப்போ இந்த இவ்வளோ மதம் இருக்குன்னா மதம்லாம் தூ தூளபம் என்ன மதம் என்ன பதவி ஒன்று பதவி இருக்கு ஆயுதப்படம் இருக்கா என்ன ஆயுதப்படம்ன்ட்டு நொடியில் ஒழிச்சிருவான். ஏன்னா ராக்கெட் ராக்கெட்டில் ஒரு எங்கள் பாக்கெட் வந்துருந்தா உங்கள் ராக்கெட்டில் எங்கள் பாக்கெட்டு வந்துடும். ஏ அவ்வளோ இல்லவே எதையும் செய்வோம். அதெல்லாம் ஊருக்கு ஊற்றி போடா. ஏன்னா விமான போர் விமானத்தை பாத்தாடி எரிச்சுவோம். போர் விமானம் பாத்தாடிக்கிற விடுவோம், டேங்க் போடலாம், பார்த்தா உருகி போடாது. போர்க்கப்பல் போர் விமானம் அதி நவீனாயெல்லாம் தூ தூளப்படுத்திடுறாங்களோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.